பிறந்தது முதல் சில பழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்டேன். 25 ஆண்டுகளாகிவிட்டது. இப்போது அந்த பழக்கத்தை உடனடியாக விடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லது படிப்படியாகத்தான் விட முடியும் என்றாலும் என்ன செய்ய வேண்டும் என்பது கேள்வி. ஸோ பூபதி அண்ணா தெளிவாக வந்து இரண்டு விதமாகவும் முடியும். ஞானதேவர் இரண்டிற்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். உடனடியாக நீ வெளியேற வேண்டுமென்றால் எப்படி இருட்டறை என்பது ஒரு பட்டனை தட்டிய மாத்திரத்தில் வெளிச்சமாக மாறுகின்றதோ, ஞான ஒளி உன்னில் ஒளிர்ந்தால் உன் இருள் அந்த கணமே அகன்றுவிடும். நாலெட்ஜ் பெர்செப்ஷன், நீ பார்க்கும் கண்ணோட்டம் மாறிய வினாடி உனது அடிக்ஷன் மாறும். அதுவும் உண்மைதான் அப்படின்னட்டும், இன்னொன்று படிப்படியாகவும் கூட கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ ப்ராக்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ், அதையும் கூட கண்டிப்பாக சாதிக்க முடியும் என்று இரண்டு வகையாக பதில்கள் இருக்கின்றன என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஞானதேவர் என்னுடைய குரு தான், ரெண்டுமே அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றதுக்காக நான் ரெண்டையுமே ஃபாலோ பண்ண விரும்பலை. எத்தனை ஆண்டுகளாக அடிக்டாக இருந்தாலும் கூட ஒரே ஒரு ஞான ஒளியின் மூலியமாக உன்னால் வெளியே வர முடியும் என்ற ஞான பாதையையும் காட்டினார். அல்லது படிப்படியாக உனது செயல்களின் வாயிலாக பயிற்சியின் மூலியமாக உன்னால் வர முடியும் என்ற இன்னொரு பாதையையும் காட்டினார். என்றாலும் கூட ஏன் ரெண்டு பாதையை காட்டியிருக்காரு அப்படின்னா, எல்லாருமே ரெண்டு பாதையில் போகணுன்றதுக்காக இல்லை, அவனுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி போங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? இதில் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், முடிகிற இடத்துல வந்து இன்ஸ்டண்ட்டாக போயிடுவோம் ஞானத்தை வச்சுக்கிட்டு, முடியாத இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணி போவோம். ஸோ வென் தெர் இஸ் மோர் ஸ்ட்ராங் அடிக்ஷன் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டண்ட்டில் முடியாது போல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்வதுண்டு, எதையும் மறுப்பதற்கில்லை. பட் ஒன் திங், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அது சும்மா வந்து ரொம்ப மனசுங்க வெக்ஷாயிடக்கூடாது. கொஞ்சோண்டு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கூட, கொஞ்சோண்டு ஞானத்தில் ஆசை உள்ளவங்க கூட, அவனுக்கும் அந்த ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அவனையும் கரையேற்றிடணும் அப்படின்ற அந்த அன்பின் பெருவெள்ளத்திலே ஞானதேவர் கோடிட்டு காட்டியது தான் அது என்று நான் நினைக்கின்றேன். சரியா தப்பாலாம் எனக்கு தெரியாது. சரியா? ஆனால் ஞானதேவருடைய ஆள் மனதில், அவருடைய இன்டென்ஷனில், நம்ம எல்லாம் பறவைகள் எப்படி பழத்தை சாப்பிடுதோ அந்த மாதிரி, எப்படி சுவிட்சு போட்டால் டஃப்னு இருட்டு மாறி லைட் எரியுதோ அந்த மாதிரி, உடனே நாமெல்லாம் ஞானிகளாக வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் அவருக்குள் இருக்கக்கூடும் என்பது எனது ஸ்ட்ராங்கான கருத்து. சரியா? அப்படி நான் ஃபீல் பண்ணுறதுனால, என் குருநாதனின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் ஆக வேண்டும் என்பதற்காக எப்போதும் இந்த இன்ஸ்டண்ட்டாக நாம் வந்து மாறணும் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையை நான் முயற்சிக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறேன். அதை கூட நான் முயற்சி தான் பண்ணுறேன். இன்ஸ்டண்ட்டாக மாறுறதையே நான் முயன்றுதான் செய்கின்றேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக முடிக்க வேண்டும், முடியணும், அதுதான் வந்து ஞானதேவர் மேலே உண்மையான பக்தி இருக்கிறவங்கன்னா அதை ஃபீல் பண்ணணும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக முடிக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணலாலே அதுவே கொஞ்சம் நமக்கு இழுத்துக்கிட்டு போய் தான் முடிக்க போகுது. இந்த லட்சணத்தில் இருக்கும்போது அப்படியும் இன்னொரு வழி காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மெதுமெதுவாக வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் வரலாம், தப்பில்லை தான். பட் அது ஞானதேவர் மேல் நாம் காட்டி அன்பாகாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால அப்படி வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சரியா? இப்போ என்ன அவர் சொல்லிட்டாரு, உங்களுடைய அனுபவம் அல்லவா அது. பெர்செப்ஷனை சேஞ்ச் பண்ண மாத்திரத்தில் உலகத்தில் உள்ள நூறு என்ன எத்தனை ஜென்ம ஜென்மமாக இருக்கக்கூடிய அடிக்ஷன் எல்லாம் மாறிட்டு இருக்குன்றதுக்கு லட்சம் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். மேஜர் தாய் மகன் அடிக்ஷன், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு பெர்செப்ஷன் சேஞ்ச், ஒரு நாலேஜ் சேஞ்சு, டோட்டலாக அடிக்ஷன் காணாமல் போயிடுச்சு. இன்ஃபேக்ட் அது உள்டாவாக மாறி வெறுப்பாவே கூட மாறக்கூடிய நிலைமைக்கு வருது அப்படின்னா, உயிருக்கு உயிரான தோழர்கள் வச்சு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் டோட்டலாக எதிரும் புதிராக போகின்ற ஒரு நிலை ஏற்படுதுன்னு பார்க்குறோம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கம்ப்ளீட்டாக மாற்றிடுதான் இல்லையா? ஒரே ஒரு பெர்செப்ஷன் சேஞ்ச் ஆன அடுத்த கணம் எல்லாத்தையுமே மாற்றிடுதான் இல்லையா? அப்போது இது ஏன் மாறாது? படிப்படியாக என்னத்தை மாற்ற போகிறீங்க ஃபிசிக்கலாக கொண்டு வந்து? நாலேஜ் தானேங்க, சந்தோஷமுக்கான வழி தானே. இன்ஸ்டண்ட்டில் கொண்டு வர முடியுமே அப்படின்னு நினைக்கிறேன். உடனே நீங்கள் கேள்வி கேட்பீங்க, இன்ஸ்டண்ட்டில் முடியும் இல்லடா, உடனே வந்து ரப்பர் மாதிரி உடம்பை வளைச்சி காட்டு,
பச்சை மிட்டாசனாவை இப்படி போடு அப்படி போடு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. மேபி அதுவே அதுக்கு வேணால் கொஞ்சம் டைம் ஆனாலும் ஆகிட்டு போகுது. ஆனால் ஞானம்ங்கிறது மனசை சேஞ்ச் பண்ணுற விஷயம், உடம்பை சேஞ்ச் பண்ணுற விஷயமே கிடையாது. இந்த உடம்பை சேஞ்ச் பண்ணுறது விஷயத்துக்கு வேணால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். மனமாற்றத்திற்கு எங்கே நேரம் தேவைப்படுகின்றது? நினைத்தால் மாறுகிறது. பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா பிடிக்க போகுது, இது எனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சீங்கன்னா பிடிக்காமல் போக போகுது. யுவர் மைண்ட் கேன் சேஞ்ச் இன்ஸ்டன்ட்லி, இட் இஸ் தி பவர் ஆஃப் யுவர் மைண்ட். அது இன்னைக்கும் நீங்கள் லைஃப் ஃபுல்லாக, நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்ம மாற்றிட்டு தானேங்க இருக்கோம். அதுதான் ராஜேந்திரன் சொன்ன மாதிரி சின்ன வயசில் அனுபவிக்கிற மாதிரியே இப்போ அனுபவிச்சுட்ருக்கீங்க. எவ்ரி அடிக்ஷன் இஸ் கண்டினியூஸ்லி சேஞ்சிங் இன் அஸ். சிறு வயசில் ஒரு அடிக்ஷன், அப்புறம் ஒரு அடிக்ஷன், அப்புறம் ஒரு அடிக்ஷன், அப்புறம் ஒரு அடிக்ஷன். அந்த என்ன பெருசாக ப்ராசஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியா மாற்றுனீங்க? எல்லாம் ஒரு பெர்செப்ஷன் மாறுது, ஒரு நாலேஜ் மாறுது, டப்புன்னு மாறிக்குது, அவ்வளோதானே. அப்போ கண்ணன் பகவத்கீதை முழுக்க 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 அந்த கண்ணோட்டத்தை மாறி மாறி புகட்டுகின்றானே. டேய் என்னை புரிஞ்சுக்கோங்கடா, நான் யாருன்னு அடுத்த செகண்டு நீங்கள் நானாகிடுவேங்கடா அப்படிங்கிறான் கண்ணன். இந்த பிரம்மாண்ட உலகம் என்பது உண்மை அல்லடா, இது என்னுடைய மாயையடா, அதை புரிஞ்சுக்கங்கடா. நீ இன்ஸ்டண்ட்டில் நீங்கள் நரகத்தை சொர்க்கமாக அனுபவிக்க முடியும்டா சொல்லிட்டானேங்க கண்ணன். இங்கே இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானேஸ்வரியாக வந்து சொன்னான். அது இன்னும் நம்ம சத்சங்கம் அப்படிங்கிற அற்புதமான அமைப்பை வச்சு பிரித்து பிரித்து மேஞ்சு மேஞ்சு புரிஞ்சுக்கிட்டாச்சு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறேன். தோஸ் ஹூ டசன்ட் ஹாவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி, அவன் வந்து மெதுவாக பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி வரலாம் அப்படின்னு நினைக்கலாம். காது இல்லாதவன், மனசில்லாதவன், நமக்கு தான் காது இருக்குது, கண் இருக்குது, எல்லாம் அற்புதமாக கேட்டாச்சு, புரியுது. எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மெதுவாக அப்படி என்ன தவழ்ந்து தவழ்ந்து வர போகிறீங்க, எங்கே போக போகிறீங்க? இன்னும் இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த உடலுக்கான ப்ராக்டிஸ் வேணால் நீங்கள் படிப்படியாக கொண்டு போங்க. மனசு எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுன்னு எனக்கு தெரியல. மனசு மாறணும்னா இன்ஸ்டண்ட்டாக தானேங்க மாறும். அது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது? பொதுவாக அந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் அடிக்ட் இருக்கான், அவனுக்கு பிடிக்குது பிடிக்குது பிடிச்சிக்கிட்டே இருக்குது, அடுத்த செகண்ட் அது பிடிக்காமல் போகுது அப்படின்னா பொதுவாக அந்த லைக்ஸ் டிஸ்லைக்ஸாக மாறுறது எப்பயுமே இன்ஸ்டண்ட்டாக தான் மாறும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போயிட்டா மாற்றிகிட்ருக்கான் லைக்ஸ் டிஸ்லைக்ஸாக. அது இன்ஸ்டன்ட் ஒரு கட்டம் வரைக்கும் ஒரு பெர்செப்ஷனில் லைக்ஸு, இன்னொரு கட்டத்தில் வேறு ஒரு பெர்செப்ஷனில் டிஸ்லைக்ஸு, அப்படித்தானே மாறிட்டுருக்கு. இப்போ பெர்செப்ஷனை சேஞ்ச் பண்ணினா முடியும். ஸோ என்னுடைய தீர்மானமான ஒரு பதில் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக முடியும், இன்ஸ்டண்ட்டாக முடியும், உடனடியாக முடியும். அதற்கு தேவை ஞானம், கண்ணோட்டம், பார்க்கும் பார்வையிலே மாற்றம். மாதிய மறுகணம் அங்கே உன்னுடைய அனுபவத்தில் அத்தனையுமாக மாறிவிடுகின்றது. எல்லாம் அப்படியே உல்டாவாக மாறிவிடுகின்ற ஒரு அற்புதமான மனம் என்றும் மந்திரக்கோலை கையில் கொடுத்தனுப்பியிருக்கின்றான் கண்ணன். மனம் எனும் மாயாசக்தியை கையில் கொடுத்தனுப்பியிருக்கின்றான் கண்ணன். அதை பயன்படுத்தினால் கணத்தில் அத்தனையும் தலைகீழாக மாற்ற முடியும். வசிய மருந்தாக இருக்கின்றது. அதை ஒரு முறை பயன்படுத்தினால் போதும், இக்கணமே நாம் எல்லா கெட்ட குணங்களையும் நீக்கி பேரானந்தத்தில் ஆனந்தமாக விளையாட முடியும் என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இறுதியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லியிருக்கேன், எல்லோருமே இந்த மனம் என்னும் மந்திரக்கோலை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும்னா முடியுமா அப்படின்னு கேட்குறவன் அவன் முடியும்னு நினைக்கலை, அவன் மாறணும்னு நினைக்கலை, அதனால் அவன் மாறலைங்கிறது தான் உண்மை. ஏன்னா எல்லாருமே அந்த மந்திரக்கோளை அவன் இஷ்டத்துக்கு தான் பயன்படுத்திகிட்டு இருக்கான். சோம்பேறியாக இருக்கணும்னு நினைக்கிறான் இருக்கிறான், சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவன் இருப்பான், மாறணும்னு நினைக்கிறவன் மாறிட்டு தான் இருக்கான். எல்லாருமே அவங்கவுங்க மந்திரக்கோளை தெளிவாக யூஸ் பண்ணிவிட்டு, ஆனால் ஊரை ஏமாத்துறதுக்காக நான் வந்து எனக்கு சோம்பேறித்தனம் பிடிக்கலை, ஆனால் சுறுசுறுப்பாகன்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து என்னால் உடனே முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு நொண்டிச்சாக்கு சொல்லிவிட்டு ஏன் ஏமாத்திட்டுருக்கீங்க? உள்ளதை உள்ளவாறு ஒப்புக்கொண்டால் நீங்கள் ஞானிகள் தெரியுமா? நீங்கள் வில்லன் வேஷம் கூட போடலாங்க, தப்பில்லைன்னு சொல்கிறான் கண்ணை. அது ஏன் ஊரை ஏமாத்திட்டு போடுறீங்க? எனக்கு வில்லனாக இருக்கணும்னு தோணுது, அதனால் வில்லனாக இருக்கேன்னு நீங்கள் பாட்டு இருந்துட்டு போக வேண்டியதானே சந்தோஷமாக. இப்படி ஊரை ஏமாற்ற நினைக்கும் போது தான் நாம் சந்தோஷத்தை இழந்து விடுகின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆதலால்
இறைவன் கொடுத்த அந்த மனம் என்னும் மந்திரக்கோலை உண்மையாக தெளிவாக பயன்படுத்துவோம், விரும்பியபடி வாழ்வோம், ஆனந்தமாக ஞானத்தையும் எய்தலாம் என்று கூறி எனது பதிலை முடிக்கின்றேன்.